வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ஏபிஎம் நெஸ்ரீன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். கோவிட்-19 நோயிலிருந்து முற்றாக குணமடைந்த 4043 பேர் வீடு திரும்ப. வெற்றுக்காவன் பேனா குழாய்கள் மற்றும் பத்தூரிகைகள் போன்றவற்றின் மீள் சுழற்சி நிகழ்ச்சி திட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை மேலும் 8500 உயர்த்த அமைச்சரவை அங்கீகாரம். கோவிட்-19 நோய் காரணமாக வடமாகாண கடற் தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நாளை கிளிநொச்சியில். ரிஷாத் பதியுதீன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களை எதிர்வரும் 10 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. கோவிட்-19 அறிகுறிகள் தென்பட்டாலும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட வைத்தியர்கள் சேவையை வழங்க வேண்டும் என்று பெல்ஜியம் அரசாங்கம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். கோவிட்-19 தொற்றிலிருந்து முழுமையாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 4043 உயர்வடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனிடையே கோவிட்-19 தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்களை புதிய திட்டத்திற்கமைய வீடுகளிலேயே தனிமைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பரவல் காரணமாக எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போலீசாரின் பணிகளை குறைக்காது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். මනාව අපි මේ රෝගීන් ඉක්මනට හඳුනා ගැනීම පළුපෙළේ ආශ්‍රිතයෙන් අතර PCR පරීක්ෂණක රෝගීන් හඳුනා ගැනීමත් පළුපෙළේ ආශ්‍රිතයෙන් නිරෝධායනය කිරීමත් මනාව සිද්ධ වෙන්න ඕන. ඒ තුලින් තමයි අපිට පුළුවන් වෙන්නේ මේක මේ පොකුර පාලනය කිරීම. අපිට හමු වෙන සියලුම රෝගීන් මනාව කළමනාකරණය කරලා இலங்கை கோவிட்-19 பரவலை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் உலக வங்கியினூடாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெற்காசிய வலய பணிப்பாளர் பாரிஸ் ஹசார்ட் சர்வோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை கொரோனா தொற்று நடவடிக்கைகளில் மிக சிறந்த வகையில் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியுடன் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது கோவிட்-19 கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தில் இலங்கையின் சுகாதார அமைச்சர் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் மிகவும் சிறந்தது என உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து உலக வங்கி வழங்கி வரும் பாரிய ஒத்துழைப்பினை வரவேற்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி குறிப்பிட்டார். உலக வங்கி திட்டத்தின் பொதுமக்கள் சுகாதார சேவை தொடர்பான விசேட வைத்தியர் தீபா ஆர்டிகலு, சுகாதார செயலாளர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இதனிடையே படோவித கல்கிச ரத்மலான கந்தலவத்த போன்ற பிரதேசங்களில் இனக்கான கோவிட்-19 நோய் தொற்றாளர்களுடன் நெருக்கமாக இருந்த 150 பேரிடம் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாலியகோட மீன்சந்தை தொகுதியின் வர்த்தகர்களுடன் தொடர்பில் இருந்த ராஜகிரியவை அண்டிய பிரதேசங்களின் வர்த்தகர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அக்கரப்பத்தனை பிரதேசத்தில் இனம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்களுடன் நெருக்கமானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவிசாவிலே பெலஸ்கந்த பிரதேசத்தில் கொரோனா தொற்றாளர் ஒருவர் இனம் காணப்பட்டதை அடுத்து அவர்களது குடும்ப உறுப்பினர் 9 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். தொற்றுக்கு உள்ளானவர் அம்பாரி கொரோனா தடுப்பு மத்திய நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார். அவர் பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று மீன் கொள்வனவு செய்த மீன் வியாபாரி தெரிவிக்கப்படுகின்றது. ஹட்டன் பிரதேசத்திலும் மேலும் 10 கொரோனா தொற்றாளர்கள் இன காணப்பட்டிருப்பதாக பிரதேச சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களுடன் நெருங்கி பழகியவர்களுடன் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது. பியகம பிரதேசத்தில் மீன் விற்பனையாளர்களிடம் கடந்த தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 51 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு பிரதேசத்தில் கொரோனா தொற்றாளர்கள் 36 பேர் இன காணப்பட்டுள்ளார்கள். அதன்படி மாவட்ட செயலாளர் ஆலோசனைகளுக்கமைய இன்றிலிருந்து சிகை அலங்கார நிலையங்களை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
அட்டவணைக்கு பின் ஒதுக்கப்படும் வெற்றிப்பேனா குழாய்கள் மற்றும் பரித்துறைகள் மீர்சுழற்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக தயாரிக்கப்பட்ட கொள்கடன் சுற்றாடத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு நாம் வளம் பெற்று நாட்டை வளப்படுத்துவோம் என பெயரிடப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் இருந்து நாளொன்றுக்கு 800 கிலோகிராம் கார்பன் பேனா குழாய்கள் ஒதுக்கப்படுகின்றன. இவை வருடமொன்றுக்கு 29,000 கிலோகிராமுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இருந்து ஒதுக்கப்படும் அளவு இதுவரை கணக்கப்படவில்லை. பாவனையின் பின்னர் ஒதுக்கப்படும் பேனா மற்றும் பரித்துறைகள் உக்கிப்புவதற்கு 100 முதல் 500 வருடங்கள் செல்வதாக சூழலியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த விசேட கொள்கலன்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிளாஸ்டிக் நிறுவனம் இவற்றை கொள்முதல் செய்ய முடிந்துள்ளது. இந்த நிகழ்ச்சி திட்டத்தை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்துவதை கட்டாயமாக்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று சுகாதாரத்துறையினர் கூறியுள்ளனர். இது தொடர்பான கருத்துக்களை கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஏ லதாகரன் மற்றும் மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவங்களால் அறிந்தவற்றைத்தான் நாம் இதுவரைக்கும் அவர்கள் ஆடி சென்று செய்துள்ளோம். ஆகவே இதற்கு அறியாமல் பல இன்னும் பல நபர்களுடன் காணப்படலாம். ஆகவே கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுவது என்னவென்றால், யாராவது நபர்கள் அந்த பாலியகுளம் மீன் சந்தையில் உடன் நேரடியாக தொடர்பட்டவர்களாக இருப்பின், அல்லாது யாராவது நபர்கள் நீங்கள் அறிந்தவரை சம்பந்தப்பட்டவர்களாக அடையாளம் காணப்படும் இடத்தில் உடனடியாக அருகிலுள்ள சுகாதார வைத்தியர் அதிகாரி அலுவலகத்துக்கோ அல்லது சுகாதார பரிசோதனைக்கோ அல்லது போலீஸ் நிலையத்துக்கோ உடனடியாக அறிவிக்கவும். ஆகவே இனி வரும் காலங்கள் மிகவும் சவாலான காலங்கள். இலங்கை பூராகவும் விசேடமாக கிழக்கு மாகாணத்திலும் இந்த கோவிட்டானது தொற்றானது தனது வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளது. கண்ணுக்கு தெரியாத எதிரியுடன் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தனிநபர் சுகாதார நடைமுறைகளை நாங்கள் சரியான முறையில் கடைபிடிக்கும் பட்சத்தில் எங்களால் தொற்றினை நாங்கள் தவித்துக் கொள்ளலாம், குறைத்துக் கொள்ளலாம். மன்னார் மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இன்று வரை 100 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் மிருவாங்குடை கொரோனா ஆரம்பித்த பின்னர் 9 பேர் பட்டித்தோட்டம் பகுதியிலும், பேலியகுடை மீன்சந்தை தொகுதி கொரோனா கொத்தனையும் தொடர்புடைய 2 பேர் நேற்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றும் அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் கொழும்பில் இருந்து மன்னாருக்கு வந்த போக்குவரத்து விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் கடந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11:20 கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட தனியார் சாதாரண பேருந்தில் பயணித்தவர்கள் மற்றும் 21ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:45 மன்னார் பஸ் நிலையத்திலிருந்து தலைமன்னாருக்கு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்தவர்கள், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட சாதாரண பேருந்தில் மன்னாருக்கு பயணித்தவர்கள் ஆகியோர் உடனடியாக சுகாதார சேவைகள் பணிமனை அல்லது மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்படுகிறார்கள். இதற்குரிய தொடர்விலக்கம் 0171-84743-61. எந்த ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் தஸ்லிமா பஷீர் தலைமையில் கோவிட்-19 தடுப்பு செயலணி கூட்டம் இடம்பெற்றது. மிகவும் அவதானத்துக்கு உட்பட்ட ஒரு பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கோவிட்-19 தொற்றாளர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கான PCR பரிசோதனைகள் கூறலை பெற்று மத்திய சுகாதார அதிகாரிகளில் இடம்பெற்றன. பதுளை மாவட்டத்தில் போலீசார் பஸ் வண்டிகளில் மக்களுக்கான சுகாதார வழிமுறைகள் குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றனர். புத்திவேல் பிரதேசத்தில் பிரதேச செயலாளர்
திரவியராஜா தலைமையில் கோவிட் 19 பிரதேச மட்ட பாதுகாப்பு சீரணி கூட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதர கமிழ்தகல சிகை அலங்கார நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. நெடுங்கேணியிலும் வர்த்தக உரிமையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அட்டாளச்சென்னை பிரதேசலக பிரிவில் பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு மக்களின் உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் நடைமுறைகளும் பின்பற்றப்படுகின்றன. தற்போதைய காலகட்டத்தில் மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவது அத்தியாவசியமானது என்று சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகின்றோம். COVID-19 தொற்றானது எவரையுமே தாக்கலாம். ஒரு நபருக்கு COVID-19 தொற்று ஏற்படுவது அவரது குற்றமல்ல. எனவே 19 தொற்று ஏற்பட்ட ஒரு நபரையோ அவரது குடும்பத்தினரையோ வித்தியாசமாக நோக்குவதை தவிர்ப்போம். அவரும் எம்மவரை நாம் அனைவரும் ஒன்று கூடி கோவிட் தொற்றை தோற்கடிப்போம். COVID-19 தொற்று காரணமான வைரஸ் எமது இல்லங்களினுள் நுழைவதற்கு காரணம் அது நடத்தைகள். எனவே வேகமாக பரவும் இக்காலகட்டத்தில் எமது பயணங்களை குறைத்து கொள்வோம். அவசியமான காரணத்துக்காக மட்டுமே நமது வீடுகளை விட்டு வெளியேறுவோம். வெளியேறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முகக்கவசம் ஒன்றை அணிவது கட்டாயம். உங்களது பயணங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் COVID-19 தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்கின்றீர்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடி COVID-19 தொற்றி தோற்கடிப்போம். இச்செய்தியை உங்களுக்கு தரும் நான் சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமுதாய வைத்திய டாக்டர் ஷெரீன் மேனுவல் பிள்ளை பாலசிங்கம். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து அம்பாரி மாவட்ட மக்களை பாதுகாக்கும் நோக்குடன் சுதேச மருத்துவத்துறை செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக அக்கறை பற்றி சுதேச மருந்து உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்கும் மூலிகை மருந்து புதிய வழங்கும் ஏற்பாடு கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் AHM அன்சாரின் பணிப்புரைக்கு அமைய கல்முனை பிராந்திய ஆயுர்வேத இணைப்பாளரும் நிந்தவூர் மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருமான டாக்டர் MA நஃபிலினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய மருத்துவ பொதி வழங்கும் நிகழ்வு ஒரு பிரதேசத்தில் இடம்பெற்றது. கொரோனா வைரஸ் பரவலை வடமாகாணத்தில் ஏற்படாதவாறு கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்றது. இது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கருத்து வெளியிட்டார். இது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் கருத்து வெளியிடுகையில், தற்போதைய அறிவுறுத்தல்களின்படி வெளிநாடுகளிலிருந்து சந்திக்க வரும் எவரும் பதிவு செய்யப்பட்டு அவர் அவதான வலையை சேர்ந்தவராயின் சுயதனிமைப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அவற்றை தெளிவுபடுத்திய பின்னர் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வருகின்றன. அது நடைமுறையில் உள்ளது. இரண்டு விடயங்கள் முக்கியமானது. ஒன்று, நாட்டின் அபிவிருத்தி. அதேவேளை COVID-19 நோய் பரவலை எம்மால் அனுமதிக்க முடியாது. நாங்கள் இரண்டையும் கடமைப்பட்டுள்ளோம். அவதான வலயங்களிலிருந்து பிரஜைகளை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு உடனடியாக அவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு 14 நாட்களுக்கு பின் அவர்களுக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நோய் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் வேலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இல்லையாயின் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாங்கள் உடனடியாக அவர்களை வேலை செய்யக்கூடாது என்று கூறக்கூடாது. முழு நாட்டையும் முடக்க முடியாது என்று தெரிவித்தார். Ask the people not to work. We have to do both. No, we can't lock down the country. That's COVID-19 அறிகுறிகள் தென்பட்டாலும் கொரோனா வைரஸ்
தொற்று ஏற்பட்ட வைத்தியர்கள் சேவையை வழங்க வேண்டும் என்று பெல்ஜியம் அரசாங்கம் அறிவித்துள்ளது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து செல்கின்றமே இதற்கான காரணமாகும். பெல்ஜியத்தில் மொத்த சுகாதார பணியாளர்களில் 4 கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. 10 வைத்தியசாலைகளின் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு நோய் நிலைமைக்கு மத்தியில் தமது சேவையை வழங்குமாறு ஆர்டர் விடப்பட்டுள்ளது. இதனிடையே ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை விரைவாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக பல நாடுகள் புதிய சட்டத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 438,72,510 உயர்வடைந்துள்ளது. தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,66,000 தாண்டியுள்ளது. கோவிட்-19 நோய் காரணமாக வடமாகாண கைத்தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கலந்துரையாடல் நாளை காலை 11 கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும். இக்கலந்துரையாடலுக்கு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களின் அரசாங்க அதிகாரிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர்களும் கைத்தொழில் சங்க பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்படவுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் எண்ணிக்கையை மேலும் 8,500 உயர்த்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானங்களை அறிவிக்க செய்தியாளர் மாநாட்டில் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கருத்து விடுகையில், கல்வி பொதுத்திராதர உயர்தரத்தில் சித்தியடையும் மாணவர்கள் தற்பொழுது நிலவும் கல்வி முறைகளுக்கு அமைய பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகாத நிலை ஏற்பட்டுள்ளது. பௌதீக வளத்தில் காணப்படும் குறைபாடுகளும் இதற்கான காரணமாகும். இது தொடர்பில் நாம் நீண்ட கலந்துரையாடலை மேற்கொண்டு பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகும் மாணவர்களை 100,000 அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம். அதனை எமது கொள்கை பிரகடனத்தில் சேர்த்துக் கொண்டுள்ளோம். அதன் முதற்கட்டமாக தற்சமயம் 8,500 மாணவர்களை மேலதிகமாக கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். இது 25% அதிகரிப்பாகும். சுவிட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்தின் முதல் வருடத்தையே நாம் இதனை மேற்கொண்டுள்ளோம். அமைச்சர் கம்பன்பிற கருத்து விடுகையில், கோவிட்-19 தொற்று காரணமாக தனியார் துறையினர் சம்பளம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய செயலன் ஒன்றை உருவாக்கியுள்ளோம். அந்த செயலணியின் பரிந்துரைகளுக்கு அமைய சேவையாளர்கள் சங்கங்கள், தொழிலாளர் ஆலோசனை சபை, தொழில் அமைச்சர், தொழில் திணைக்களம் என்பன 2020 மே மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையில் தனியார் துறையினரின் சம்பள கொடுப்பன தொடர்பில் விசேட செயலனுடன் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அதாவது கொரோனா தொற்று காரணமாக சேவை நிறுத்திய நிறுவனங்கள் அதுவரை தொழிலில் ஈடுபடுத்தியவர்களை சேவையிலிருந்து விலக்காமல் மீண்டும் சேவையில் அவர்களை வைத்தல். 2, சமூக இடைவெளியை பேணும் வகையில் தொழிலாளர் எண்ணிக்கையை சேவை கேட்ட வகையில் மட்டுப்படுத்தல். அடுத்தது, தேவையின் சேவையாளர் நிறுத்தினால் அவர்கள் சேவையாற்றும் போது கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தின் 50% ஒன்றை வழங்க வேண்டும். தற்போதையும் கொரோனா வைரஸ் தொற்று தரதூக்கி இருப்பதால் அப்போது செய்து கொள்ளப்பட்ட இந்த இணக்கப்பாடு டிசம்பர் மாதம் வரை அமலில் இருக்கும். அதனை முன்னெடுக்க இந்த விசேட செயலணி தீர்மானித்துள்ளது. அதே போன்று நிதியமைச்சரான பிரதமர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் வழங்கும் வகையில் பல யோசனைகளை அமைச்சரவையிலே முன்வைத்துள்ளார். அதில் முதலாவது, கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சிறிய நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து 165 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றுக் கொடுக்க வங்கிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. இதேபோன்று வறுமையை இல்லாதொழிப்பதற்கு ஜப்பான் நிதியத்தினால் 2.25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுப்பதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கு 400 மில்லியன் வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினை காணப்படுவது கடன் சுமையிலிருந்து மீள்வதையாகும். அதனால் ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் வழங்கப்படும் 165 மில்லியன் அமெரிக்க டாலரை எந்த அடிப்படையில் வழங்குவது என்பது தீர்மானிக்க குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்தார். உற்பத்திகளை மீள ஆரம்பித்துள்ள வாழைச்சேனை கடதாசி ஆலையின் முதலாவது கடதாசி உற்பத்தி தேசிய கடதாசி கூட்டுத்தாபத்தினால் அரசு அச்சகத்திற்கு இன்று வழங்கப்பட்டது. உயர்தரத்திலான சுமார் 20 டன் கடதாசி இதன்போது வழங்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை கடதாசி ஆலை பல வருடங்களாக மூடப்பட்டிருந்தது. இதனால் தொழிற்சாலையின் இருப்புகளை விற்பனை செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது.
எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மூடப்பட்டிருந்த தேசிய தொழிற்சாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் இருவரது பிணை விண்ணப்பத்தை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிபீடம் நிராகரித்துள்ளது. அதன்படி ரிசாத் பதியுதீன் உள்ளிட்ட இரண்டு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் இரண்டாவது சந்தேக நபர் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தி அறிக்கையை வழங்கும் இதுவரையில் அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். அதன்படி சட்ட வைத்திய அறிக்கை கிடைக்க பெற்றதன் பின்னர் அவரது பிணை தொடர்பில் அறிவிக்கப்படவுள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீரவின் அனுமதியின் பேரில் இடம்பெயர்ந்தவர்களை கொண்டுவருவதற்காக நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக பிரதிவாதியினால் பிணை கோரிக்கையின் போது தெரிவிக்கப்பட்டதாக நீதவான் இதன்போது குறிப்பிட்டார். எனினும் மங்கள சமரவீர முன்னர் வழங்கிய வாக்குமூலத்தில் குறித்த நிதி ஒதுக்கீடு சட்டத்திட்டங்களுக்கு அமைய இடம்பெறவில்லை என தெரிவித்திருந்த நீதவான் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் நிதி ஒதுக்கீடானது உரிய சட்ட முறைகளுக்கு அமைய இடம்பெறவில்லை என விசாரணைகளில் இருந்து தெரிவந்ததாக நீதவான் குறிப்பிட்டார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று இடம்பெயர்ந்த வாக்காளர்களை புத்தளத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சொந்தமான பஸ்களில் மன்னருக்கு ஏற்றி சென்றமை தொடர்பாக அரசாங்கத்தின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரதேச செயலாளர் பிரிவில் சுமார் 9 கோடி ரூபாய் செலவில் 29 கிராமங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக இருதயபுரம் 11ஆம் குறுக்கு வீதி அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இதற்கான நிகழ்வு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுகளுக்கும் 20 லட்சம் ரூபாய் பிரகாரம் ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுக்கும் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த நிதி ஜனாதிபதியினால் ஒதுக்கப்பட்டிருக்கிறதே பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு கூடா என்று இந்த வேலை திட்டங்கள் சப்ரிக திட்டங்கள் இன்று நிறைவு பெறுகின்ற கட்டத்துக்கு வந்திருக்கிறது. பன்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குள் 9 கோடியே 60 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவை அரசாங்கத்தினால் இப்பொழுது பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. 67 வருட காலமாக இவ்வீதி இதே நிலையில் இருந்த பட்சத்தில் எமது அமைச்சர் ஊராக இவ்வீதியினை புனரமைக்க முன்வந்தமைக்கு அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் எமது கௌரவ கிழக்கு மாகாணத்தின் கௌரவ ராஜாங்க அமைச்சரான வியாழேந்திரன் என்கின்ற அமைச்சர் அவர்களுக்கு எமது இவ்வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்னும் எளிய வறிய குடும்பங்களுக்கு அவர் பல உதவிகளை செய்ய வேண்டும். வீதி வாழ்வதை விட்டு இந்த வீதியில் வாழ் மக்கள் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். வர்த்தக விளம்பரங்களை எதிர்பார்க்கலாம். உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. திடீரென ஏற்பட்ட உப்புவின் விலை அதிகரிப்பை குறைப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மாந்தை உப்பு நிறுவனத்தினால் குறித்த விலை அதிகரிப்பு தொடர்பான அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் இந்த விடயம் தொடர்பாகவும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் பிரதேச மக்களினால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதனை அடுத்து கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சவுடன் இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் கலந்துரையாடினார். கருவாடு பதனிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உப்பின் விலை அதிகரிப்பானது பல்வேறு தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அமைச்சரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் விமல் வீரவன்ச சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்துரையாடி உப்பின் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். வறுமைக்கோட்டின் கீழ் வாழ்வர்களுக்கு 1 லட்சம் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் வெற்றிகரமாக நாடு முழுவதிலும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதற்கான நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழுவின் தலைவருமான காதர் மஸ்தான் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது ஒரு தொகுதி இளைஞர் யுவதிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதேபோல யாழ்ப்பாணத்திலும் இதற்கான நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி குழுக்களின் தலைவருமான அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது இளைஞர் யுவதிகளுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் அரசு அதிபர் கணபதி பிள்ளை மகே உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபராக நியமனம் பெற்ற சமன் தர்ஷன பாண்டி
இன்று கடமைகளை சுப நேரத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். இலங்கை நிர்வாக சேவை விசேட தரத்தைச் சேர்ந்த இவர் திருகோணமலை மாவட்ட அரசு அதிபராக கடமையாற்றுவதற்கு முன்னர் தென் மாகாண முதலமைச்சரின் செயலாளராக கடமையாற்றியிருந்தார். இன்றைய நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். கோவிட் 19 நோயிலிருந்து முற்றாக குணமடைந்த 4043 பேர் வீடு திரும்பல். வெற்று, காபன் பேனா, காய்கள் மற்றும் பட்டூரிகைகள் போன்றவற்றின் மீள்சுற்றி நிகழ்ச்சி திட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் 8500 உயர்த்த அமைச்சரவை அங்கீகாரம். கோவிட் 19 நோய் காரணமாக வடமாகாண கடத்தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வருகின்ற பிரச்சினைகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் தலைமையில் நாளை கிளிநொச்சியில். ரிசர்வ் வங்கியின் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 10 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. கோவிட் 19 அறிகுறிகள் தென்பட்டாலும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட வைத்தியர்கள் சேவையை வழங்க வேண்டும் என்று பெல்ஜியம் அரசாங்கம் அறிவிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.